ஹலோ, நான் அரவிந்த், கார்ஸ்பாட்டில் இருந்து. இப்போ நம்ம என்ன வண்டி பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போலோ 2012 மாடல், சிங்கிள் ஓனர். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஹைலைன் மாடல். இதோட கிலோமீட்டர் 75,000 கிலோமீட்டர்ஸு. அண்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 வருது. அண்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள். லோன் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 80% வரை பண்ணலாம். ஷிஃப்ட் 2012 மாடல், செகண்ட் ஓனர். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்டிஐ டீசல் வண்டி. இதுக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 75,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இது கேட்குற ரேட் பார்த்திங்கன்னா 420 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இதுக்கு ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேகனார் 2014 மாடல், செகண்ட் ஓனர். அண்டு இது எல்எக்ஸ்ஐ மாடலு. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83,000 கிலோமீட்டர்ஸ் வரை ஓடி இருக்கு. அண்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 330,000 கேட்குறாங்க. ஃபினான்ஸ் 80% வரை பண்ணலாம். செக்மெண்ட் ஹுண்டாய் கெட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2008 மாடல், சிங்கிள் ஓனர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 கேட்குறாங்க. இதுக்கு ஃபினான்ஸ் அவைலபிள் கிடையாது, ஏன்னா லோ மாடல்ஸுக்கு மோஸ்ட்டாக ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் ஃபினான்ஸில் வேணால் 50% நம்ம ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி ஈகோ 2017 மாடல், செகண்ட் ஓனர். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 கேட்குறாங்க. அண்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள். இதுக்கான ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80% வரை ஃபினான்ஸ் பண்ணலாம் பேங்க்கில். ஏசி எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ 2008 மாடல், சிங்கிள் ஓனர். அண்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 160 கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். ஆனாலும் இது வந்து ப்ரைவேட்டில் தான் வந்து ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும், பேங்க்கில் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 65,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செவ்ரோலெட் 2008 மாடல், செகண்ட் ஓனர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். அண்டு இதுக்கு ப்ரைவேட்டில் தான் ஃபினான்ஸ் பண்ண முடியும், பேங்க்கில் ஃபினான்ஸ் பண்ண முடியாது, காரணம் லோ மாடல். அண்டு இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 55,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கெட்ஸ். 2006 மாடல், செகண்ட் ஓனர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கிங். அது மட்டும் இல்லாமல் அலாய் வீல்ஸும் அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அவங்க கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 கோட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ப்ரைவேட்டில் தான் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும், பேங்க்கில் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா மான்ஸா 2010 மாடல், மூணு ஓனர் ஆயிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இந்த வண்டியில் இருக்குது. இவங்க எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 கோட் பண்ணுறாங்க பெட்ரோல் வண்டி. இதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது டில் நவ். 2008 மாடல் ஃபேபியா செகண்ட் ஓனர். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 240 கோட் பண்ணுறாங்க. இது வர கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. பட் டில் நவ் வந்து இன்ஜின் கண்டிஷன்லேருந்து ரன்னிங் கண்டிஷன் வர எல்லாமே பக்காவாக இருக்குது. நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏசி இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஹுண்டாயில் வந்து சான்ட்ரோ. இது டாப் எண்ட் மாடல், எக்ஸோ மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஓனர். இதோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 கோட் பண்ணுறாங்க. நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைவேட் வந்து ஃபைனான்ஸ் 50% வர பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அமேஸ் 2015 மாடல், சிங்கிள் ஓனர். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர்ஸ் வர ஓடி இருக்குது. இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 425 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் அண்டு ஃபினான்ஸ் அப் டு 80% வர பண்ணலாம். இது மோஸ்ட்டாக வந்து டாக்டர்ஸ் இதை மாதிரி பெரிய ஆளுங்க விரும்புவாங்க. ஸோ நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பேசலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டொயோட்டா குவாலிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 125,000 கிலோமீட்டர்ஸ் வரை ஓடி இருக்கு. இதோட வெர்ஷன் டைப் என்ன, வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ். உங்களுக்கு ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், பவர் ஸ்டேரிங் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அவங்க கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 225 கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 ஓடி இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 2005 மாடல் ஆக்டோவியா. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர். 4 பவர் விண்டோ இருக்குது, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கிங் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வண்டியில். பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இது மற்ற காரை விட ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்டு இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 125,000 கிலோமீட்டர்ஸ் இதுவரை ஓடி இருக்குது. அண்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 2,40,000 கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மஹேந்திரா பொலேரோ 2009 மாடல், சிங்கிள் ஓனர். அண்டு இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்டு இது பேசிக் மாடல். இது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 240 வர கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம். ஃபினான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது ப்ரைவேட்டில் வேணால் அரேஞ்ச் பண்ணலாம் நம்ம மோஸ்ட்.